Hi friends, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Behind Your Smile எபிசோட் நம்பர் 10 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா பேசினதை ஹீரோவுக்கு போட்டு காட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ இப்ப போது ஆஃப் பண்ணுங்க அப்படினு சொல்றாங்க. ஹீரோயினும் ஸ்டாப் பண்றாங்களா? ஜயமும் எழுந்திருச்சு நான் லைட் ஆஃப் பண்றேன் அப்படினு எழுந்திருச்சு போறாங்க. நம்ம ஹீரோ அதுக்குள்ள எழுந்திருச்சு வெளியில போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஜயமு கிட்ட கேக்குறாங்க, அப்படினா ஹீரோ நமக்கு ஃபண்ட் பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டானா அப்படினு. ஜயமு அப்படிதான் கிரேட் அப்படினு சொல்றாங்க. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஆபீஸ் ரூம்க்கு போய் உட்கார்ந்துட்டு அவங்களோட ஃபேமிலி போட்டோ, அதாவது ஜயமோ ஹீரோட அம்மா ஹீரோ மூணு பேரும் இருக்கக்கூடிய போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல வெளியில ஜயமோ கிட்ட நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, ஹீரோ எதுக்காக இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான், அன்னையில இருக்கிறவங்க எதுக்காக ஹீரோ வெறுக்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்களா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. எனக்கு ஹீரோயின் கூட பண்ண வேண்டிய நிறைய வேலைகள் இருக்குன்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினும் அது ரொம்ப நேரம் எடுக்குமான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ ஆமா நிறைய நேரம் எடுக்கும்னு சொல்றாங்களா. சரி ஓகே நீ வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வா, நீ கேட்ட க்வெஸ்சனுக்கு நான் அப்புறமா ஆன்சர் சொல்றேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன வேலை அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அதனால சும்மா நடக்கலாம்னு நினைச்சேன், நீ என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இவன் இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே ஹீரோ சொல்லிருப்பாங்கல்ல, நான் அன்னைக்கு தெரியாம பண்ணிட்டேன், இனி ஒரு தடவை அந்த மிஸ்டேக் நடக்காது அப்படின்னு அதை யோசிச்சு பார்த்துட்டு இந்த ஹீரோ மனசுல என்ன நினைச்சிருக்கான் அப்படின்றதே தெரியல அப்படின்னு ஹீரோ கூட நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட்லயே ஹீரோ பின்னாடியும் போயிட்டு இருக்காங்களா. இப்ப நம்ம ஹீரோ வேறுனே பாக்கெட்ல இருந்து ஒரு துண்டை எடுத்து கீழே போட்டுட்டு ஹீரோ இன்னி எதையோ மறந்து விட்டுட்டு போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து என்னன்னு கேட்டா ஹீரோ கீழே காமிக்கிறாங்க. அந்த துண்டை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல, நீ சோகமா இருக்கிற நேரத்துல நான் ஒன்னு சிரிக்க வைப்பேன் அப்படின்னு அந்த வார்த்தைகள் இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, இதை நான் இப்ப யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இப்ப சோகமா இருக்கேன் நீ என்ன சிரிக்க வைனு. நம்ம ஹீரோயின் நான் இப்ப என்ன காமெடி பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு காமெடி பண்றாங்க. இதுக்கு பதில் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம லீவ் பண்ணிடுங்க சரியா. ஒரு ஊர்ல ஒரு கப்பல் இருந்தாங்க, அவங்க லவ் ரிவர்ல விழுந்துட்டாங்க, அதாவது லவ் ஆறு காதல் ஆறுல விழுந்துட்டாங்களாம். அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சொல்றாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும் கடைசியா அப்படின்னு. இதுக்கு நீங்க என்ன பதில் யோசிச்சீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட பதில் என்னன்னு பாக்கலாம். ஹீரோயின் சொல்றாங்க, அதுதான் தப்பு, மூணு நாள் கழிச்சு ரெஸ்கியூ டீம் வந்து அவங்கள ஆத்துக்குள்ள இருந்து வெளியில எடுப்பாங்கன்னு. மொக்கஜோக் எப்படி இருந்துச்சு? இப்ப நம்ம ஹீரோவுக்குமே சிரிப்பு வரலையா? ஹீரோ இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின், எனக்கு இதுதானே தெரியும், இந்த மாதிரி மொக்கஜோக்ஸ் தானே சரியும், சரி ஓகே அப்படின்னா நான் உனக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டவான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் இப்ப ஒரு காயின் எடுத்துட்டு, இதுல மாயம் இல்ல மந்திரம் இல்ல ஆனா மாயாஜாலம் நடக்கும் பாரு அப்படின்னு அந்த காயினை ஹீரோவோட தலைக்கு மேல வைக்க போறாங்களா. நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஏன் தலையெல்லாம் மேஜிக்கு யூஸ் பண்ணாத அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின், உன்னை சிரிக்க வைக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோவும் சரி ஓகே ஓகே பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட தலையில அந்த காயினை புதைச்சு வைக்கிற மாதிரி வச்சுட்டு கையில காமிக்கிறாங்க, கையில அந்த காயின் இல்லவே இல்லையா. ஹீரோ கிட்ட சொல்றாங்க, உன்னோட தலையில காயினை கண்டுபிடி பாக்கலாம் அப்படின்னு. ஹீரோ தலையில தேடி பாக்குறாங்க, காயினை காணாது. நம்ம ஹீரோயின் கிட்ட காயின் எங்கன்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின், என்னோட கையில ஊதுன்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே ஊதுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின், இப்ப உன்னோட தலை குனி கண்டிப்பா அதுல காயின் இருக்கும்னு சொல்றாங்களா. ஹீரோ தலை குனிகிறாங்க, டக்குனு ஹீரோயினும் தலை குனிகிறாங்க. ஏன்னா ஹீரோயினோட தலையில தான் அந்த காயினை வச்சிருப்பாங்க, அது கீழே விழும்போது ஹீரோட தலையில இருந்து விழுந்த மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ கேக்குறாங்க, இந்த மேஜிக்க நீ எப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இதை விட ஒரு பெரிய மேஜிக் எனக்கு தெரியும், நீ கண்ணை மூடு நான் உனக்காக பண்ணி காட்டுறேன்னு. ஹீரோவும் கண்ணை போடுறாங்களா. ஹீரோயின் ஹீரோட பக்கத்துல போயிட்டு சொல்றாங்க, இப்ப பாரு ஓ முன்னாடி இருந்து நான் மறைஞ்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. ஹீரோ கண்ணை திறந்து பார்த்துட்டு ஏய் ஓடாத ஓடாத அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் தப்பிச்சா பிழைச்சா போதும்னு ஓடுறாங்களா. அப்போ ஒரு கண்ணாடி போட்டு ஆளை பாக்குறாங்க. ஹீரோவுக்கு சந்தேகமா இருக்கு, ஆல்ரெடி ஹீரோயினை அட்டாக் பண்ணிருக்காங்கல்ல அதனால இந்த ஆள் யாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வின் வீட்டுக்கு போயாச்சு. கதவை திறந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, உனக்குதான் நிறைய வேலை இருக்கும்ல, நீ பிஸியா இருப்ப, அதனால என் கூட வந்து நீ டீ எல்லாம் குடிக்க மாட்டல கிளம்பு அப்படின்னு. அப்ப கரெக்டா சாரா அங்க வந்துடுறாங்களா. ஹீரோ கிட்ட வா டீ குடிக்கலாம் அப்படின்னு மேல கூப்பிடுறாங்க.
போறாங்க நம்ம ஹீரோ சிரிச்சிட்டே மேல போறாங்க ஹீரோயின் கோவத்துல நின்னுட்டு இருக்காங்க இப்ப மேல போயாச்சு மூணு பேரும் சாப்பிட உட்கார்ந்திருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ மட்டும் சாப்பிடாம ஹீரோயினே மொறச்சு மொறச்சு பாத்துட்டு இருக்காங்களா ஹீரோயின் கேக்குறாங்க உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ சாப்பிடாம என்ன எதுக்காக பாத்துட்டு இருக்கானு அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனு ஹீரோயின் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்களா ஹீரோ சொல்றாங்க நான் ஒரு வாய் சாப்பிடணும்னா எனக்கு ஒரு ஆள் ஒண்ணு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவங்க ஃபர்ஸ்ட் எழுதி கொடுத்துருந்திருப்பாங்கல்ல அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சரி ஓகே இரு நான் வரேன் அப்படின்னு எழுந்திருச்சு நோட் எடுக்கிறதுக்காக போறாங்க இப்ப சாரா நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க நீ ஒரு விஷயத்த நோட் பண்ணியா இல்லையான்னு தெரியல அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒன்னு துரத்தி விடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கானு நம்ம ஹீரோ கண்டிப்பா நான் நோட் பண்ணாமலே அப்படின்னு கேக்குறாங்களா உடனே சாரா அப்படின்னா நீ இப்போ ஹீரோயினுக்கு உன்னோட மனசை திறந்து காட்டலான்னு முடிவு பண்ணிட்டியா அதனாலதான் நீ இங்கேயே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியானு அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவ லீமனோட பொண்ணு அப்படின்றத நான் மறக்கவே இல்லை ஒருத்த வந்து இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தான் அதனாலதான் இவளோட சேஃப்டிக்காக நான் இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு அதுக்கு சாரா சரி சரி நீ மாற மாட்ட அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோ வீடு வரைக்கும் வந்தாங்கல்ல இப்ப கேம் விளையாடுறாங்கல்ல இது ஹீரோயின் மேல பாசம் இருக்கிறதுனால தானே இப்ப நம்ம ஹீரோயின் வந்தாச்சு சரி ஓகே சொல்லு உனக்கு நான் என்ன எழுதி கொடுக்கணும்னு கேக்குறாங்களா அப்ப நம்ம ஹீரோ உனக்கு என்ன தோணுதோ அதை எழுதி கொடு நான் ஒரு வாய்க்கு ஒரு நோட் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் எழுதி கொடுத்துட்டே இருக்காங்க ஹீரோவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ கடைசியா நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்னு யூஸ் பண்றாங்க அதுல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா உனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நான் உனக்கு ஃப்ரூட் சாலட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அதை எடுத்து வைக்கிறாங்களா நம்ம ஹீரோயின் இரு வெயிட் பண்ணு நான் ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க சாராவும் நானும் ஹெல்ப் பண்ண வரேன்னு போறாங்களா ஆனா நம்ம ஹீரோ சாராவை பிடிச்சு வச்சுட்டு ஹீரோயினை மட்டும் அனுப்பி வைக்கிறாங்க சாரா என்ன இப்ப நான் அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலயும் வரக்கூடாது அவ்வளவுதானே இரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் மட்டும் இப்ப ஃப்ரூட் சாலடை எடுத்துட்டு ஹீரோட டேபிளுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க நம்ம ஹீரோ அதையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்களா ஹீரோயின் நான் இப்ப என்ன பண்ணட்டும் இதை சாப்பிட வைக்கிறதுக்கும் நான் ஏதாவது எழுதி கொடுக்கணுமான்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆல்ரெடி நீ எனக்கு நிறைய எழுதி கொடுத்துட்ட நம்ம ரெண்டு பேரும் ராக் பேப்பர் சிசர் விளையாடலாம் நீ தோத்து போயிட்ட அப்படின்னா நீ சாப்பிடு நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னா நான் சாப்பிடுறேன்னு ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க இப்ப ராக் பேப்பர் சிசர் விளையாடுனா நம்ம ஹீரோயினே ஃபுல்லா தோத்து தோத்து போயிட்டு இருக்காங்க ஹீரோயினே சாப்பிட்டு இருக்காங்க ஹீரோ செம்மையா சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோட அப்பா சொல்லி இருந்திருப்பாங்கல்ல உன்னை எப்பவுமே ஜெயிக்க வைக்கிற ஆள் உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறவங்க உன்னை சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக எதையும் செய்ய துணியறவங்க அவங்கள உன்னோட லைஃப்ல விட்டுடவே விட்டுடாத சரியா அப்படின்னு அப்ப கரெக்டா ஜயமும் அங்க வந்துட்டு அம்மாவுக்காக நீங்க எப்பவுமே விட்டு கொடுப்பீங்களே அந்த மாதிரியா அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சாரா இப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு மூணாவது மனுஷி மாதிரி வித்தியாசமா தெரியுது இப்ப ஹீரோ கிளம்பி போறாங்க அப்போ இந்த ஆளை பாத்துடுறாங்க எங்க கட் பண்ணா சாரா ஒரு டைகர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல நான் கவலைப்பட போறது கிடையாது எனக்கு ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நான் மூணாவது மனுஷி மாதிரி இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு மெயில்ல டைப் பண்ணி அப்படியே சென்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா தான் ஐயோ நான் எதுக்காக சென்ட் பண்ணேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த மெயில் யாருக்கு போயிருக்கும்னா சூவனோட ஒரிஜினல் மெயில் ஐடி இருக்கும்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் அனுப்புற மாதிரி போயிருக்கும் இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோயின் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளை யார் அனுப்புனது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க யாருன்னு கேட்டா அது ஜெனியோட அப்பான்னு சொல்றாங்க ஹீரோவுக்கு கேட்ட உடனே செம ஷாக் ஆகுது ஜெனியோட அப்பா எதுக்காக ஹீரோயினை ஃபாலோ பண்றதுக்கு ஆள் அனுப்பணும் அது மட்டும் இல்லாம ஹீரோயினை கடத்த வர ட்ரை பண்ணிருக்காங்களே அப்படின்னு அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க ஒருவேளை ஹீரோயினை கடத்தி வச்சுட்டு லீமனை வெளியில வர வைக்க நினைக்கிறாங்களா இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாங்க லீமனுக்கும் ஜெனியோட அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கணும் அப்படின்னா அங்கிள் குவிங்க கண்டுபிடிக்கணும் அவங்க தான் லீமன் காணாம போன அணையில இருந்து இவங்களும் காணாம போயிட்டாங்க அதனால ஃபர்ஸ்ட் அங்கிள் குவிங்க கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறமா உள்ளதை அப்புறமா பாத்துக்கலாம் அதனால அங்கிள் குவிங்க கண்டுபிடிங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஃபுல்லாவே ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அவனுக்கு தான் என்ன பிடிக்கலன்ற மாதிரி பேசிட்டு இருந்தானே பின்ன எதுக்காக என்ன பார்த்து இன்னைக்கு ஃபுல்லா சிரிச்சுட்டு இருந்தான் என் கூட இதுக்காக வந்து விளையாடிட்டு இருந்தான் என்ன குழப்பறானே அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா அவ கூட சேர்ந்து என்னால வாழவும் முடியாது அவளை என்னால வெறுக்கவும் முடியல இது எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அப்படின்றதே தெரியல அப்படின்னு ரோபோட் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயின் சூகனுக்கு மெயில் பண்றதா நினைச்சிட்டு நம்ம ஹீரோவுக்கு மெயில் பண்றாங்க மெயில்ல என்ன வந்திருக்கும் அப்படின்னா எனக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்றதே தெரியல ரொம்ப குழப்பமா இருக்குது நான் ஒரு பண்ணையில வேலை செய்யறேன்னா அந்த பண்ணையில இருக்கவங்க எல்லாருக்குமே என்னோட அம்மா ஒரு தப்பு பண்ணிருக்காங்க நாளைக்கு போர்ட் மீட்டிங் வேற நடக்க போகுது அந்த போர்ட் மீட்டிங் நடக்க போற விஷயம் அம்மாக்கு தெரியும்
முடியுமா அப்படின்றது தெரியல. அந்த பண்ணையில இருக்கவங்க எல்லாருக்குமே நியாயம் கிடைச்சாகணும்னு நான் நினைக்கிறேன். அங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் மெயில் போட்டிருப்பாங்களா, அதை பார்த்து நம்ம ஹீரோவே ஃபீல் பண்றாங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக ஹீரோவே வராங்க. அப்போ சாரா சொல்றாங்க, ஆல்ரெடி ஹீரோயின் கிளம்பி போயிட்டாளேன்னு. ஹீரோவுக்கு கோபம் வருது, எதுக்காக நீ ஹீரோயினை விட்ட, அதான் அவளை தனியா விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லான்னு. அதுக்கு சாரா சொல்றாங்க, நான் எங்க தனியா விட்டேன், காலையிலேயே ஜயமோ தான் வந்து அவளை கூட்டிட்டு போனான்னு. நம்ம ஹீரோவுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது, ஜயமோவா அப்படின்னு. அப்படியே பண்ணைக்கு போய் பாக்குறாங்க, அங்க ஜயமோவையும் காணல, நம்ம ஹீரோயினையும் காணல, கெவின் மட்டும்தான் வராங்க. கெவின் கிட்ட ஆல்ரெடி ஜயமோ ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருப்பாங்க, ஹீரோ மட்டும் ஹீரோயினை தேடி வந்தான்னு வச்சுக்கோயே, அவன் கிட்ட ஜயமோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சுல அந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு. அதனால கெவினும் அதை சொல்றாங்க, நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடி அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோயின் வேற எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இதை ஒளிஞ்சு நின்னு ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஜயமோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோ ஒருவேளை உன்னை தேடி இன்னைக்கு வந்தான் அப்படின்னா ஒளிஞ்சு நின்னுக்கோ, அவன் ஒரு இடத்துக்கு போவான், பின்னாடியே நீயும் ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு. இது எல்லாத்தையும் ஜயமோ எதுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை காப்பாத்தினாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோவே அவங்களால வாயை திறந்து சொல்லணும், அதை ஹீரோயின் கேட்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயாச்சு, அங்க ஜயமோ நின்னுட்டு இருக்காங்களா. ஜயமோ கிட்ட போயிட்டு நீ என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னதான் விளையாடிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜயமோ, உனக்கு தான் ஹீரோயினை பிடிச்சிருக்கே, ஒத்துக்கோ, அவளை உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத அவகிட்டே போய் சொல்லு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல முடியாது, ஏன்னா அவ லீமனோட பொண்ணு, அவளை நான் பழி வாங்கணும், அது மட்டும்தான் என்னோட எண்ணம்னு சொல்றாங்களா. உடனே ஜயமோக்கு கோவம் வருது, என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் அவளை பழி வாங்கணும் அவளை பழி வாங்கணும் அப்படின்னு. ஹீரோயினை நீ பழி வாங்கிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, உனக்கும் உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, அதை எதுக்காக நீ எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் அப்பாவை எவ்வளவு மிஸ் பண்றேன் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமா, இது எல்லாத்துக்குமே காரணம் லீமன் தான், லீமனாலதான் நான் உங்க எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சிருக்கேன், இந்த பண்ணையை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், உன்னை மிஸ் பண்றேன், அம்மாவை மிஸ் பண்றேன், யார் கூடயுமே என்னால சேர்ந்து வந்து இருக்க முடியல, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த லீமன் தான், என்னைக்கு நான் லீமனை பழி வாங்குறேனோ அன்னைக்கு திரும்ப வருவேன், அதுக்காக தான் நான் ஹீரோயினை யூஸ் பண்ணிட்டு இருக்கேனே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது, எனக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இருந்தா கூட நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன், நான் என்னைக்கு லீமனை பழி வாங்கி முடிக்கிறேனோ அன்னைக்கு ஹீரோயினை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஜயமோவுக்கு இன்னும் கோவம் வருது, ஏண்டா இப்படி பேசிட்டு இருக்க, உன்னோட மனசுல என்ன இருக்கு அப்படின்றத நீ திறந்து பார்க்க மாட்டியா, எங்களுக்காக எல்லாம் நீ வாழ்ந்தது போதும், உனக்கு என்ன வேணும் அப்படின்றத நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா வந்துடுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு இதுவரைக்கும் ஹீரோவும் ஜயமோ பேசின எதுவுமே கேட்காது, இப்ப காருக்கு பின்னாடி நம்ம ஹீரோயின் வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு இவங்க பேசுறத கேக்குறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஜயமோ கேக்குறாங்க, ஆமா ஹீரோயினை காப்பாத்தும் போது உனக்கு அடிபட்டு இருந்துச்சுல, அந்த வலி இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, ஹீரோ தான் கார் ஆக்சிடென்ட்ல இருந்து என்ன காப்பாத்தினதா அப்படின்னு. அங்க இருந்ததுனால எஸ்கேப் ஆயிடலான்னு போக போறாங்க, ஆனா பக்கத்துல வச்சிருந்த சைக்கிள் கீழே விழுந்து சத்தம் ரெண்டு பேருக்கும் கேட்டுடுது. நம்ம ஹீரோ அப்படியே முழிக்கிறாங்க, ஹீரோயின் மெதுவா வந்துட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீ தான் என்ன காப்பாத்தினதா அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட்ல இருந்து அப்படின்னு. ஜயமோ ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பண்ணையில புல்லு போட்டுக்கிட்டு இருக்காங்க பசுக்களுக்கு, அப்படியே யோசிக்கிறாங்க, இந்த பண்ணைக்கு ஓனரும் ஹீரோ தான், ஹீரோ தான் இங்க எல்லாருக்கும் காசு கொடுக்குறான், அவன் தான் என்ன காப்பாத்தினது, பின்ன எதுக்காக அவன் பண்ண வேலைகள் எல்லாத்தையுமே வெளியில சொல்ல மாட்டேங்கிறான், அவன் ரொம்ப நல்லவனா தான் இருக்கான், நிறைய நல்லது பண்றான், ஆனா அவன் பண்ண நல்லது எதையுமே யாருக்குமே சொல்ல மாட்டேங்கிறானே, எதனால அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜயமோ நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, ஹீரோயின் எந்த தப்புமே இதுவரைக்கும் பண்ணனது கிடையாது, ஒருவேளை நீ ஹீரோயினை கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பண்ணனு வச்சுக்கோ, நான் உன்ன சும்மா விட மாட்டேன், நான் ஹீரோயினை எடுத்துப்பேன் அப்படின்னு ஒரு மிரட்டல விடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறதுக்காக வந்தாச்சு, நம்ம ஹீரோயினும் நான் இப்ப மேல போறேன்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயினை ஃபாலோ அவுட் பண்ணிட்டு வந்தவே வெளியில நின்னுக்கிட்டு இருக்கதை ஹீரோ பாக்குறாங்களா, அதனால ஹீரோயின் கிட்ட ரெண்டு நாளைக்கு நீ பண்ணைக்கு வர வேண்டாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின், நீ என்ன வேலையை விட்டு தூக்கிட்டியா வேலையை விட்டு தூக்கிட்டியான்னு கேக்குறாங்களா. நம்ம ஹீரோ, இல்ல இல்ல வேலையை விட்டுலாம் தூக்கல, ரெண்டு நாளைக்கு உனக்கு லீவு கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகே இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, தேங்க்யூ நான் மேல போறேன் அப்படின்னு மேல கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது ரொம்ப பயமா இருக்குது. நம்ம ஹீரோயின் இப்ப மேல போயிட்டு சாரா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. சாரா கேக்குறாங்க, நீ ஹீரோவை லவ் பண்றியா என்ன அப்படின்னு.
ஹீரோயினும் உனக்கு எப்படி தெரியும் கேக்குறாங்களா, அதுக்கு சாரா சொல்றாங்க நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன், உன்னோட மூஞ்சிலேயே எழுதி ஓட்டிருக்க நீ ஹீரோவை லவ் பண்றது அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின், என்னோட ஃபீலிங்ஸ் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஆனா ஜெனிக்கும் ஹீரோக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குல்ல, அவங்க நடுவில் என்னால போக முடியாது அப்படின்னு. அதுக்கு சாரா சொல்றாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நீ எதுக்காக பாக்குற, உனக்கு ஹீரோவை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீ போய் சொல்ல அவங்க கிட்டேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல இல்ல என்னோட லவ் ஒன் சைட் லவ்வாவே இருந்துட்டு போட்டும், நான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு இவங்களோட லவ் மனசுக்குள்ளே வைக்க முடிவு பண்ணிருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோட ஆபீஸ்ல அவங்களோட அசிஸ்டன்ட் வந்துட்டு சொல்றாங்க, அன்னைக்கு உங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண வந்தது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வர்க் பண்றவங்க, ஜெனியோட அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில தான் அவங்க வர்க் பண்றாங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அவங்க அன்னைக்கு கொண்டு வந்த எக்யூப்மெண்ட்ஸ பார்த்தே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வர்க் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் தான் கொண்டு வந்திருந்தாங்க, இருந்தாலும் அவங்க எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணி இன்னும் கண்டுபிடிங்க அப்படின்னு. அதனால அசிஸ்டன்ட் ஓகே சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க கட் பண்ண ஜெனியோட அப்பாவை பாக்குறதுக்காக ஒரு ஆள் வந்திருப்பாங்களா, அவங்க சொல்றாங்க அங்கல் கிங் கடைசியா ஃபாரின்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியிருக்காங்க, அந்த லிப்ஸ்டிக் யாருக்காக வாங்குறாங்க அப்படின்றதான் தெரியவே இல்லை அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஜெனியோட அப்பாவும் லிப்ஸ்டிக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ண ஜெனி ஆல்ரெடி இவங்களோட என்கேஜ்மெண்ட் பிரேக்அப் ஆயிடுச்சுல்ல, அதனால அங்கிள் கிங்குக்கு கால் பண்ணலாம், அவரு மட்டும் தான் என்னோட மனசுல என்ன இருக்கோ அதை கேட்பாங்க அப்படின்னு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கால் போகவே இல்லை, அதனால தனியா உட்காந்து ஜெனி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ இப்ப அவங்களோட ஆபீஸ்க்கு வரும்போது ஹீரோ கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, அங்கிள் குயிங்கோட பழைய வீட்டு அட்ரஸ் நமக்கு கிடைச்சிருக்குன்னு. நம்ம ஹீரோவும் அங்க உடனே போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் உள்ள ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, ஹீரோ இங்க என்ன பண்றன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், உனக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கொண்டு வந்திருக்கேன், உனக்கு எந்த மாதிரி ஃபுட் பிடிக்கும் தெரியாதுல, அதனால சைனீஸ் தாய்வானீஸ் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்த உடனே அசிஸ்டன்ட், ஹீரோ இதெல்லாம் சாப்பிட மாட்டான்னு சொல்றாங்களா, ஆனா நம்ம ஹீரோ எனக்கு அதை கூட இதை கூட அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் பக்கத்துல போயிட்டு சாஸ் எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு, இதை சாப்பிட இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், நான் கிளம்புறேன் எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அசிஸ்டனுக்கு பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்குது. நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க, நீயும் எதையாவது ஒண்ணு எடுத்து சாப்பிடு, ஹீரோயின் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்கா, இல்லைன்னா அவன் மனசு வருத்தப்படுவா அப்படின்னு. அசிஸ்டன்ட், ஹீரோ இப்படி மாறிட்டானா அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ தண்ணி குடிக்கலான்னு போய் உட்காடுறாங்களா, அதுலயே நம்ம ஹீரோயின் பாட்டில் ஒரு நோட் எழுதி வச்சிருப்பாங்க, இதுல இருக்கக்கூடிய எல்லா தண்ணியுமே குடிச்சு முடிச்சிரு, வர்க் ரொம்ப முக்கியம் தான், அதே மாதிரி ஹெல்த்தும் முக்கியம் அப்படின்னு. அதே மாதிரி சிஸ்டம் ஓபன் பண்ணா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்திரிச்சு நட அப்படின்ற நோட்டும் எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஜெனி அவங்களோட அப்பாவோட சிஸ்டமை எடுத்துட்டு அங்கிள் குயிங் எங்க போயிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பாக்குறாங்க. அதுல அங்கிள் கிங்கோட பழைய வீட்டு அட்ரஸ் ஒண்ணு இருக்குமா, அதனால அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கிள் குயிங்க தேடி போறாங்க. இந்த பக்கம் ஹீரோட அசிஸ்டன்டும் அதே இடத்துக்குதான் போயிருப்பாங்க. அங்க ஜெனி வரதை பார்த்த உடனே அசிஸ்டன்ட் ஒழிஞ்சு நின்னுக்குறாங்க. ஜெனி வந்துட்டு கதவை தட்டுறாங்களா, ஓபன் பண்றது யாரு தெரியுமா, நம்ம ஹீரோயின் கூட ஜெயில ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு ஜெனியை பார்த்த உடனே, ஏய் நீயா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா நான் தான், இதுக்காக என்னோட வீட்டை வந்து தட்டிட்டு இருக்கேன்னு. அதுக்கு ஜெனி கேக்குறாங்க, அங்கிள் குயிங்கோட அட்ரஸ் இதுதானே, அங்கிள் குயிங் எங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, அங்கிள் குயிங் என்னோட அப்பா தான், நான் அவங்களோட பொண்ணு அப்படின்னு. ஜெனியால நம்பவே முடியல, இத்தனை வருஷமா நான் அங்கிள் குயிங் கூட இருந்திருக்கேன், ஆனா அவங்களுக்கு ஒரு பொண்ணு உண்டு அப்படின்னு இதுவரைக்கும் அவங்க சொன்னதே கிடையாதுன்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, என்னோட அப்பா சொன்னா என்ன, சொல்லலன்னா எனக்கு என்ன, அவங்க இங்க இல்ல, எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு கதவை அடைச்சிடுறாங்க. இது அசிஸ்டன்ட் பாத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, இப்ப அசிஸ்டன்ட் போயிட்டு மறுபடியும் அந்த பொண்ணோட வீட்டு கதவை தட்டுறாங்க, அப்படியே இங்க கட் பண்ணிடுறாங்க. அசிஸ்டன்ட் போயிட்டு ஹீரோ கிட்ட, அங்கிள் குயிங்கோட ஒரு பொண்ணு மட்டும்தான் அவங்களோட பழைய வீட்டுல இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு அங்கிள் குயிங் எங்க போயிருக்காங்க அப்படின்றதே தெரியல, அந்த பொண்ணு அங்கிள் குயிங் மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க, ஆனா என்ன ரீசன் அப்படின்றது தெரியல அப்படின்னு. நம்ம ஹீரோ சொல்றாங்க, கண்டிப்பா அங்கிள் குயிங் அவங்களோட பொண்ணை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதனால நீங்க அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் ஓகேன்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சாரா பக்கத்துல போயிட்டு, சாரா எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணு, ஒன்னே ஒண்ணு பண்ணு அப்படின்னு சாராவோட காதுல ஒரு பிளான சொல்றாங்க. சாரா முடியாதுன்னு சொல்றாங்களா, அதுக்கு நம்ம ஹீரோயின், பிளீஸ் பிளீஸ் என்னோட அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே சான்ஸ் இதுதான், அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. சாராவும் ஒத்துக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயினோட அம்மாவோட கம்பெனிக்கு கீழே போராட்டம் நடந்துட்டு இருக்கும், ஏன்னா இன்னைக்குதான் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரோட மீட்டிங் நடக்குது, நம்ம ஹீரோயின் அங்கதான் வந்திருக்காங்க. சாரா நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, என்ன பண்ணாலும் யோசிச்சு பண்ணு, இதுல நீ தெளிவாதான் இருக்க அப்படிதானேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின்
சொல்றாங்க என்ன நடந்தாலும் பரவால நான் பாத்துக்கறேன் என்ன நடக்கும் தெரிஞ்சு தான் நான் அங்க போறே அப்படினு அந்த கூட்டத்துக்கு நடுவுக்குள்ள போறாங்க எல்லா பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடியும் நான் தான் லீமனோட பொண்ணு அப்படினு சொல்றாங்க உடனே எல்லாரும் நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்காக பக்கத்துல சூழ்ந்து நின்னுறாங்களா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அவங்களோட அசிஸ்டன்ட்டும் வந்து நிக்கறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினிங்க என்ன பண்றா அப்படினு பாத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயின் பிரஸ் பீப்பிள் எல்லாஸ் கிட்டயுமே சொல்றாங்க நான் ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே சாரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்னோட அம்மா தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஒருவேளை அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா கூட இருக்கலாம் உங்க எல்லாரும் முன்னாடியே நான் அவங்களுக்காக மன்னிப்பு கேக்குறேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படினு சொல்றாங்க என்னோட அம்மாவையும் மன்னிச்சிருங்க அப்படினு சொல்றாங்க கடைசியா அம்மா நீங்க இதெல்லாம் எங்கயோ இருந்து பாத்துட்டு இருப்பீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்னோட பிறந்தநாள் அப்ப எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கீங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு தானே தயவு செஞ்சு அம்மா அந்த ப்ராமிஸ மட்டும் காப்பாத்துங்க மறந்துடாதீங்க அப்படினு எதையோ கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப எல்லாருமே நம்ம ஹீரோயினை அடிக்க போனோனே நம்ம ஹீரோ போயிட்டு அவங்களோட கோட்டை கழுத்தி நம்ம ஹீரோயினோட முகத்தை மூடி நம்ம ஹீரோயினை அங்க இருந்து இழுத்துட்டு வந்துடுறாங்க தனியா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட கத்துறாங்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஆல்ரெடி அவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கினது உனக்கு மறந்து போயிடுச்சா மறுபடியும் அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன்னை சாகடிக்கணும்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா அதனாலதான் அங்க போனியா அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் என்னோட அம்மாவை காப்பாத்தணும்னு நினைச்சேன் அதனாலதான் அப்படின்னு நம்ம ஹீரோ தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அசிஸ்டன்ட் அவளை கொண்டு போய் வீட்டுல பத்திரமா சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க அசிஸ்டன்ட் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட நீங்க பிளான்ல எந்த சேஞ்சும் கொண்டு வரலையுன்னு கேக்குறாங்களா அதுக்கு நம்ம ஹீரோ பிளான்ல எந்த சேஞ்சும் இல்ல நான் மீட்டிங்க்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவையும் சாராவையும் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாங்க சாரா ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க நீ இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இதை பண்ணிதான் ஆகணுமான அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதை சொல்லிட்டேன் அது எனக்கு போதும்னு சொல்லிட்டாங்க சாராவும் சரி ஓகே நான் உனக்காக தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு தண்ணி எடுக்க போறாங்களா நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் கிட்ட என் கூட வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க அசிஸ்டன்டும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க போர்ட் மீட்டிங்ல இப்ப எல்லாருமே ஹீரோயினோட அம்மாவோட கம்பெனியை எப்படி கூறு போட்டு விக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்றாங்க இந்த போர்ட் மீட்டிங் எதுக்காக நடக்குது அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் இதுல எனக்கு பேசுறதுக்கு 100% அதிகாரம் இருக்குது ஏன்னா இந்த கம்பெனியில இருக்கக்கூடிய 51% ஷேர் என்கிட்ட தான் இருக்கு அதனால என்ன விட யார் ஷேர்ஸ் வச்சிருந்தாலுமே அவங்கள விட நான் அதிகமா தான் ஷேர் வச்சிருக்கேன் அதனால நான் சொல்றதுதான் இங்க முடிவா எடுத்துக்கணும் அப்படின்னு அதனால எல்லாரும் சரி ஓகே நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்களா அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க லீமன் இப்போ இந்த கம்பெனியோட சேர்மேனா தான் இருக்காங்க அவங்க ரிசைன் பண்ணல அதனால அவங்க வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன முடிவுனாலுமே எடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே தலையில கை வச்சுட்டு இருக்காங்க எப்போ லீமன் வந்து நம்ம கம்பெனி எப்போ கூறு போட்டு விக்கிறது அப்படின்னு இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்களோட ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் வராங்களா நம்ம ஹீரோ கேக்குறாங்க அவ நல்லா தானே இருக்கா அப்படின்னு அசிஸ்டன்ட் ஆமா இப்போதைக்கு அவ நல்லா தான் இருக்கு ஆனா ஒண்ணுதான் புரியல அவளை எல்லாருமே அட்டாக் பண்ண போயிருக்காங்க ஆனா எதையோ சாதிச்ச மாதிரி அவ சந்தோஷமா இருக்கா அப்படின்னு உடனே நம்ம ஹீரோவுக்கு டவுட் வருது ஒருவேளை அவ அவங்க அம்மா கிட்ட எதையோ கன்வே பண்ணிருப்பாளா இருக்கும் அதை நான் இப்ப கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சாராவுக்கு கால் பண்றாங்க சாரா சொல்றாங்க நானே உனக்கு கால் பண்ணலாம் நினைச்சேன் ஆக்சுவலி ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னு ஆசைப்பட்டா அதுதான் பிரஸ் ரிப்போர்ட்ல சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோவும் எனக்கு அது நல்லாவே புரிஞ்சுது அந்த மெசேஜ் என்னன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லு அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க ஏன்னா சாராவுக்குமே ஹீரோயின் எதை சொல்ல வந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரியவே தெரியாது இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எல்லா நியூஸையுமே பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு கண்டிப்பா இந்த நியூஸ் வந்து சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க இதை பார்த்துட்டு என்ன தேடி வருவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க சீன் கட் ஆகுது அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி பாஸ் இன்னைக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க அதனால நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடி வீட்டுக்கே வராங்க சாரா கிட்ட ஹீரோயின் எங்கன்னு கேக்குறாங்களா சாரா சொல்றாங்க அவ ரூமை விட்டு வெளியில வரவே இல்லை அவகிட்ட போய் நீ என்ன பேச போறேன்னு நம்ம ஹீரோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க அதனால சாராவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றாங்க ஒரு நோட்டா போட்டோ எடுத்து அனுப்பி உனக்கு எப்ப தேவையோ நான் போக முன்னாடி வந்து நிப்பேன்னு எழுதியிருப்பாங்கல்ல அதுதான் அதனால நம்ம ஹீரோயினும் இப்போ வெளியில வந்து நம்ம ஹீரோ பாக்குறாங்க ஹீரோ சொல்றாங்க என்னோட எம்ப்ளாயி சோகமா இருக்கிறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது அதனால உனக்கு எங்கேயாவது போகணும்னு சொல்லு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அங்க நீ கூட்டிட்டு போவியான்னு கேக்குறாங்களா நம்ம ஹீரோ கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க நேரா எங்க ரெண்டு பேரும் போறாங்க அப்படின்னா ஹீரோயினோட அம்மாவோட கம்பெனிக்கு தான் அங்க வெளியே போய் நின்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு இந்த கம்பெனியை பிடிக்கவே பிடிக்காது என்னோட அம்மா இந்த கம்பெனிக்கு வர்றதுக்கு முன்னாடி என் கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா என்னோட அம்மா வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கம்பெனிலே வந்து சேர்ந்தாங்க அப்பா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது டெய்லி ஈவினிங் நான் அவங்களுக்காக
வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஆனா அவங்க வரவே மாட்டாங்க என்னோட அம்மா இந்த கம்பெனில இருந்து எப்படியாவது வெளியில வந்துடணும் அப்படி நான் நினைச்சேன் ஆனா அது இப்படி வந்து முடியும் அப்படி நான் நினைக்கவே இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படினு நம்ம ஹீரோ இப்ப ஹீரோயினோட தலைய மூடி கொடுத்துட்டு சொல்றாங்க உனக்கு உள்ள தானே போணும் வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படினு உள்ள கூட்டிட்டு போறாங்க நம்ம ஹீரோயின் சுத்தி முத்தி பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறாங்க அப்படியே அவங்க அம்மாவோட டேபிள்க்கு கீழே இருந்து ஒரு துண்டை எடுக்கறாங்க அந்த துண்டல என்ன எழுதி இருக்கும் அப்படினா அம்மா நீங்க இங்க வர்க் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்ல சீக்கிரமா உங்களுக்கு இந்த வேலை உங்க கையை விட்டு போயிடணும் அப்படினு எழுதி வச்சிருந்திருப்பாங்க அத பார்த்து ரொம்ப அழ ஆரம்பிக்கறாங்க ஏனா நம்ம ஹீரோயின் எதை நினைச்சு எழுதுனாங்களோ தெரியாது ஆனா அது உண்மை ஆயிடுச்சு அவங்க அம்மா இந்த வேலையை விட்டு போயிட்டாங்கல்ல அதனால ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு தட்டி கொடுத்து அப்படியே பக்கத்துல அணைச்சு வச்சிருக்காங்க இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியாது இங்க சிங்கடாது இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோயின் பிரஸ் எல்லாரும் முன்னாடியுமே அவங்க அம்மாக்கு என்ன மெசேஜ கன்வே பண்ணாங்க அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிப்பாங்களா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோயின் கூடவே இருக்க போறாங்களா இல்லைன்னா என்ன பண்ண போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பை